ஹலோ கைஸ், இன்னைக்கு கைன் மாஸ்டர்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் நடுவில் இருக்கிற ப்ளஸ் மார்க் அமுத்திட்டு அப்புறம் 16:9 ரேஷியோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். இருங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைம் வச்சுக்கோங்க. அப்புறமா வீடியோ போய் உங்களை லேயர் போட்டு டெக்ஸ்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறம் இமேஜ் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நம்ம சேனலோட நேம் எழுத போகிறேன், FELIX அனிமேஷன்ஸ். இங்கே நம்ம சேனல் பேர் எழுதிட்டேன். இப்போ வந்து கரெக்டான சைஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற கலர் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் செலக்ட் பண்ணி டான்சிங் ஸ்கிரிப்ட் போல்டுன்னு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் தான் ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அதை வந்து எடுத்து உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு இமேஜ் இல்லை ஒரு மூமெண்ட் வீடியோ எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே போச்சு. இங்கே நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து க்ரோமா கீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எனேபிள் கொடுத்து விட்டு இதை கரெக்டாக உங்களுக்கு எந்த இதில் வந்து கரெக்டாக தெரியுதோ அந்த லெவலில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது வந்து எங்கே ஸ்டார்டிங் பண்ணணுமோ அங்கே வச்சுருங்க. அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஒயிட் ரைட்டுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு அதிக டைமிங் வைங்க. அப்போ தான் ஒரிஜினல் இதாகிட்ட தெரியும். அப்புறமா நம்ம வந்து இது நம்ம பிக்சர் எல்லாத்தையும் வச்சா ஒரே இடத்துல தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த கீ ஆட்டம் ஒன்று இருக்கும் உங்கள் லெஃப்ட் சைடில், இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இப்போ வந்து எக்ஸு கொஞ்சம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு தள்ளி தள்ளி இப்போ வந்து ஆனிமேஷன்ஸ் முடிகிற இடத்துல நான் வந்து வச்சுட்டேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அனிமேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி வந்துருச்சு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத இடத்த வந்து நீங்கள் வந்து சின்னதாக்குனீங்கன்னா அது வந்து சின்னதாகும், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட்னு கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். வந்து ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து கைன் மாஸ்டரோட லோகோ எடுக்க போகிறேன். லேயர் போட்டு மீடியா போய் லோகோ எடுத்துக்கிறேன். கைன் மாஸ்டர் லோகோ, இந்த கைன் மாஸ்டர் லோகோ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு இன் அனிமேஷன் வந்து வைப் ரைட் கொடுக்கக்கூடாது, வைப் டவுன் கொடுக்கணும். வைப் டவுன், வைப் டவுன், ஸ்கேல் டவுன் இல்லை, வைப் டவுன், வைப் டவுன். நீங்கள் வைப் டவுன் இருக்குது, இது கொடுத்தீங்கன்னா கீழே வரும். இதையே நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதிகமான டைமிங் வச்சுக்கோங்க. டைமிங் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நிமிஷம், நான் வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். 2.53 எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருங்க, ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துக்கிறேன். அந்த எழுதுகிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அது வேணும்னா என் டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அனுப்பி விட்ருக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, அதே சே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளாக்ல ஹேண்ட் ரைட்டிங் எடுத்து முடிஞ்சளவு கட் பண்ணிக்கிறேன். இருங்க, இது கொஞ்சம் லென்த்தான இதாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிகிட்ருக்குறேன், ரெண்டு பக்கமும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டேன், தேவையான இடத்துக்கு மட்டும் நான் கட் பண்ணிட்டேன், தேவையில்லாதெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரெக்டான இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து போன டைம் என்ன பண்ணோம், க்ரோமா கீ வந்து எனேபிள் பண்ணோம். அதேமாரி க்ரோமா கீயை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ எனேபிள் பண்ணி சைடில் க்ரீன் கலரில் அது தெரியாத அளவுக்கு பண்ணிக்கோங்க.
அதுக்கு தான் இந்த லெவலிங் வச்சுருக்குறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கைன் மாஸ்டர் வந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு லெஃப்டில் வைக்கணும் உங்களோட அந்த இதை, கீயை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கீயை எனேபிள் பண்ணிட்டு எங்கே வந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கணும். லெஃப்ட் சைடில் வைக்கணும், ரைட்டில் வைக்காதீங்க. லெஃப்டில் வச்சுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் ஓட விடுங்க. இருங்க இருங்க, ஆன்சர் போயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம், இப்போ வந்து கொஞ்சம் கீழே வந்து வரணும். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வைங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து நீங்கள் ரைட்டில் வச்சுருங்க. அடுத்தது திரும்பியும் கொஞ்சம் ஓட விட்டு அது கொஞ்சம் கீழே வந்தோடனே நீங்கள் வந்து திரும்பியும் ரைட்டில் வச்சுருங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் ஓட விடுங்க. அடுத்தது லெஃப்டில் வைங்க. அடுத்தது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு கீழே வச்சுருங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கீழே வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இருங்க, சார்ஜர் கம்மி வச்சு நான் ரைட் சைடு கீழே வச்சுருந்தேன். கீழே வச்சுட்டு இப்போ வந்து இங்கே இது லைட்டு வேறு கம்மியாயிருச்சு. இப்போ வந்து டிக்கு பண்ணிடுங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து தேவையில்லாத இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறீங்க சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து தேவையில்லாத இடத்த வந்து டெலீட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. நான் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hehehehe